வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா ஸ்வீட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரவா ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை, ரவை, நெய், ஏலக்காய், பால் பவுடர், பால், இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா ஸ்வீட் செய்ய ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம், கால் கப் சேர்த்துக்கேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். இதில் ரவையை சேர்த்துடலாம். ரவை நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. இப்போ அது நல்லா வறுபட்டுச்சுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டணுங்க. இது நல்லா பாலை உறிஞ்சிட்டு ரவை இன்னும் நல்லா கெட்டியாக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும். சிம்மில் வச்சு நல்லா கலருங்க. இது நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுருளை வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாங்க. ரவா ஸ்வீட்டுக்கு இப்போ ஜீரா காசத்துக்காக ஒரு கப் சுகர் சேர்க்குறேங்க. இதில் ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி. இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். சர்க்கரை நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1 கால் ஸ்பூன் சோடா உப்பு போட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் இதையும் நல்லா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைக்கணுங்க. இதில் இப்போ கொஞ்சமாக பால் தெளித்து பிசைச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வர இதில் நம்ம ரவுண்டு ஷேப்போ இல்லை சிலிண்டர்கள் ஷேப்போ அவங்க விருப்ப பிரகாரம் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டிதான். பொறிச்சிட்டு ஜீரா பாக்கில் போட்டுடணும். ரவுண்டு தான் போடலான்னு இருக்கேன் நான். நீங்கள் வேணால் எண்ணெய் ஷேப் வேணால் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இது ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா இப்படி பொறிஞ்சு வருங்க மேலுக்கு. நம்ம திருப்பி போட்டால் போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லாட்டா மேலே தான் வேகும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்புறம் ஜீரா பாக்கில் போட்டுடலாம். இப்போ பொறிச்சு எடுத்ததை ஜீரா பாக்கில் ஒன்று ஒன்றா போட்டலாங்க. இது அப்படியே ஊறணும் ஒரு 20 மினிட்ஸு. இப்போ இது மேலே பாதாம் துருவி போட்டிருக்கங்க. இது மேலே லைட்டாக ஜீரா அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.